டபுள் கலர் ரோஸ் எல்லோ ஆரஞ்சு இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம அழகாக ப்ரைடல் கோக்க போகிறோம். இது எப்படி கோக்கிறதுன்னு பார்க்கலாம். உள்ளெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. டபுள் வந்து இப்படி உருட்டிடலாங்க, ரவுண்டாக உருட்டிடுவோம். உருட்டி நடுவில் போட்டுடலாம். உருட்டி போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சின்னதெல்லாம் கூட இதில் வந்து உருட்டி போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்க இந்த மாதிரி போட்டுடலாம். ஃபுல்லாக போட்டுட்டு எப்படி இருக்கு பார்ப்போம். பாருங்க இந்த எல்லோ வந்து ஒரு லைன் போட்டுட்டோம், இப்போ ரெட்டு ஒரு லைன் போடுறோம். இந்த ரெட் ரோஸ் வந்து கழட்டி வச்சுருக்கேன் எல்லாத்தையும். இது வந்து ஒரு இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். நடுவில் அதே மாதிரி எல்லோ போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதையும் கோர்த்துக்கலாம். இது ஒரு லைன், அது ஒரு லைனு. இதுவும் அதே மாதிரி நம்ம எல்லோ எப்படி போட்டோம் பாதியில் அதே மாதிரி போட்டுக்கலாம். பாருங்க எல்லோ ஒன்று ரெட்டுவோம். பாருங்க எல்லோ டபுள் கலரு, ஆரஞ்சு ஷேடிங் வந்து ரெட்டு, இந்த மூணு அந்த மாதிரி போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. மேலேயும் கொண்டை போட்டுட்டு மேலே அப்படி வைக்கலாம், யூ ஷேப்பில் கூட வச்சுக்கலாம். பாருங்கள் இது ரோஸ் காம்பு. இது லாஸ்ட்டு ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா ரோஸ் சாஃப்டாக இருக்கிறதுனால அது வந்து அதில் நாட் போடுறது கஷ்டமாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி காம்பில் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃபினிஷிங் இப்படி பண்ணிவிட்டு இல்லை நாட் போட்டுக்கலாம், பூக்கிடுற மாதிரி இப்படி நாட் போட்டுக்கலாம். இல்லை இப்போ கழண்டி வராது, நல்லா டைட்டாக இருக்கும் பாருங்கள். ஒரு மூணு நாள் போட்டுக்கலாம் இதுவே. பாருங்கள்